இன்றும் ஒரு சில சவுதி அரேபியா செய்திகள் இருக்கின்றன. முதலில் ஒரு செய்தியை பார்க்கலாம். சவுதி அரேபியாவின் மனிதவள மற்றும் சமூக மேம்பாட்டுத்துறை அமைச்சகம் குரூப் சட்டத்தில் மாற்றம் செய்துள்ளது. குரூப் என்பது வெளிநாட்டு தொழிலாளர் ஒருவர் பணிக்கு வரவில்லை அல்லது அவரை விட்டு தப்பிச் சென்றதாக காட்டி ஸ்பான்சர் ஒருவர் அளித்த புகாரின் பேரில் அவருக்கு எதிராக அமைச்சகம் எடுக்கும் சட்ட நடவடிக்கையாகும். புதியதாக ஏற்படுத்தப்பட்டுள்ள மாற்றத்தின்படி முதலாளி அளித்த புகாரை குரூப் என மாற்றுவதற்கு 2 மாதங்கள் அவகாசம் வழங்கப்படுகிறது. இடைப்பட்ட காலத்தில் தொழிலாளி வழக்கு தொடரவோ வேறு முதலாளிக்கு மாற்றவோ வாய்ப்பு வழங்கப்படுகிறது. இந்த 2 வாய்ப்புகளில் எதுவும் நடைபெறவில்லை. 60 நாட்கள் முடிந்த பிறகு அவரது இக்காமா நிலை குரூப் என மாற்றப்படும். அதன் மூலம் அந்த தொழிலாளி அனைத்து அரசு பதிவேடுகளிலும் தப்பியோடியவர் என வகைப்படுத்தப்பட்டு சட்டவிரோத தங்குதலுக்கு உண்டான பல்வேறு தண்டனைகளை எதிர்கொள்ள வேண்டி இருக்கும். இந்த சட்டம் அக்டோபர் 23ஆம் தேதியிலிருந்து அமலுக்கு வந்துள்ளது. இந்த மாற்றம் புதிய குரூப் வழக்கு பதிவு செய்பவர்களுக்கு பொருந்தும். ஆனால் நீண்ட காலமாக குரூப்பில் இருப்பவர்கள் 5 நாட்களுக்குள் வேறொரு முதலாளிக்கு மாற்றிக்கொள்ளும் வாய்ப்பு வழங்கப்பட்டுள்ளது. புதிய முதலாளிக்கு மாறும்போது ஏற்கனவே நிலுவையில் உள்ள லெவி இக்காமா கட்டணம் புதிய முதலாளியால் செலுத்தப்பட வேண்டும். வீட்டு டிரைவர் மற்றும் வீட்டு பணியாளர்களுக்கு இந்த சட்டம் பொருந்தாது என்பது குறிப்பிடத்தக்கது. விசிட் விசா குறித்த வதந்திகளுக்கு ஜவாசாத் மறுப்பு. மல்டிபிள் என்ட்ரி ஃபேமிலி விசிட் விசாவை புதுப்பிக்க சவுதி அரேபியாவுக்கு வெளியே செல்ல தேவையில்லை என்ற தகவல் உண்மையில்லை என்று ஜவாசாத் தெரிவித்துள்ளது. மேலும் விசா காலாவதியாகும் தேதிக்கு 7 நாட்களுக்குள் அப்சர் மூலம் நீட்டிப்பு செய்து கொள்ளலாம் என்றும் சமூக ஊடகங்களில் வரும் தகவல்கள் உண்மைக்கு புறம்பானவை என்றும் அது தெரிவித்துள்ளது. மல்டிபிள் என்ட்ரி விசிட் விசாவை புதுப்பிக்க விசா காலாவதியாகும் முன் நாட்டை விட்டு வெளியேறுவது கட்டாயமாகும். விசா காலாவதி ஆன 3 நாட்களுக்கு பிறகு அபராதம் விதிக்கப்படும் என்றும் ஜவசாத் மேலும் தெரிவித்துள்ளது. சவுதி அரேபியாவில் புதிதாக கண்டுபிடிக்கப்பட்ட COVID-19 XBB வைரஸ் ஆபத்தானது அல்ல என்று சுகாதார அமைச்சர் ஃபஹத் அல் ஜலாஜ் தெரிவித்துள்ளார். இந்த வைரஸ் கண்டுபிடிக்கப்பட்டாலும் பாதிக்கப்பட்டவர்கள் எவருக்கும் ஆபத்தான அறிகுறிகள் இல்லை. கோவிட் தொடர்பான அனைத்து தடுப்பு நடவடிக்கைகளையும் அவர்கள் பின்பற்றுகிறார்கள் எனவும் அவர் தெரிவித்தார். பொதுமக்கள் அனைவருக்கும் கோவிட் தடுப்பூசிகளை முழுமையாக செலுத்திக் கொள்ள வேண்டும், ஏனெனில் அவை வைரஸ் பரவுதலை தடுப்பதில் பயனுள்ளதாக இருக்கும் என மேலும் அவர் கூறினார். சுகாதார அமைச்சகம், பொது சுகாதார ஆணையம் ஆகியவற்றின் ஆலோசனைகளை முழுமையாக பின்பற்ற வேண்டும் எனவும் அவர் கேட்டுக்கொண்டார். விசா காலத்தை விட அதிகமாக தங்க வேண்டாம். வெளிநாட்டு பயணிகளுக்கு சவுதி அரேபியா எச்சரிக்கை விடுத்துள்ளது. உம்ரா அல்லது புனித பயணம் மேற்கொள்ள வரும் வெளிநாட்டு பயணிகள் விசா காலாவதியாகும் முன் நாட்டை விட்டு வெளியேறுவதை உறுதி செய்ய சவுதி அதிகாரிகள் வலியுறுத்தியுள்ளனர். ஹஜ் மற்றும் உம்ரா அமைச்சகம் விசா காலாவதியான பிறகு தங்குவது சவுதி அரேபியாவில் சட்டங்களை மீறுவதாக கருதப்படுகிறது என்று அவர் மேலும் தெரிவித்தார். அமைச்சகம் சமீபத்தில் உம்ரா விசா காலத்தை 30 நாட்களிலிருந்து 90 நாட்களுக்கு நீடித்துள்ளது. இந்த நாட்களில் அவர்கள் சவுதி அரேபியா முழுவதும் சுதந்திரமாக செல்ல அனுமதி உண்டு என்றும் அறிவித்தது. உம்ரா விசாவில் வரும் பயணிகள் எந்த சவுதி விமான நிலையத்திற்கும் வந்து செல்லலாம் என்றும் நுசுக் செயலியில் பதிவு செய்து உம்ரா அனுமதி பெற வேண்டும் என்றும் அமைச்சகம் தெரிவித்துள்ளது. சவுதி அரேபியாவின் பட்டத்து இளவரசரும் சவுதி அரேபியாவின் பிரதமருமான முகமது பின் சல்மான் நவம்பர் மாதம் இந்தியா வருகிறார். நவம்பர் 14ஆம் தேதி அன்று இந்தோனேஷியா செல்லும் வழியில் இந்தியாவிற்கு வருகை தந்து பிரதமர் நரேந்திர மோடியை அவர் சந்திக்க உள்ளார். மேலும் இரு தலைவர்களும் பாலியில் நவம்பர் 15-16 அன்று நடைபெற இருக்கும் G20 மாநாட்டில் கலந்து கொள்வார்கள் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. பேச்சுவார்த்தைகளுக்காக செப்டம்பரில் ரியாத் சென்றிருந்த வெளிவிவகார அமைச்சர் எஸ் ஜெய்சங்கர் மோடியின் அழைப்பை முகமது பின் சல்மானுக்கு அனுப்பி முன்கூட்டியே வருமாறு கேட்டுக்கொண்டுள்ளார். சவுதி அரேபியாவின் மனிதவள மற்றும் சமூக மேம்பாட்டு அமைச்சகம் பாதுகாப்பு காவலர்களுக்கான பணிச்சூழலை அங்கீகரித்து ஒரு முடிவை வெளியிட்டுள்ளது. அமைச்சகம் வெளியிட்டுள்ள விதிமுறைகள் மற்றும் நிபந்தனைகளின்படி ஓய்வு, பிரார்த்தனை மற்றும் உணவு ஆகியவற்றுக்கு இடைவேளையின்றி 5 மணி நேரம் தொடர்ச்சியாக பணிபுரிவது தடுக்கப்பட்டுள்ளது.
இடைவேளை ஓய்வு என்பது குறைந்தபட்சம் அரை மணி நேரமாவது இருக்க வேண்டும் எனவும் தெரிவித்துள்ளது. பாதுகாப்பு காவலர்களுக்கு பணியிடங்களில் சீருடைகளை வழங்குவதும் கட்டாயமாகும். சூரிய ஒளி மற்றும் வெப்ப அழுத்தத்தினால் தாக்கத்தை தடுக்க தொழிலாளர்கள் பாதுகாப்பு மற்றும் ஆரோக்கியத்திற்கான நடைமுறை கையேட்டில் கூறப்பட்டுள்ளது. விதிமுறைகளை கட்டாயமாக பின்பற்ற வேண்டும் எனவும் புதிய விதிமுறைகள் மற்றும் நிபந்தனைகள் தனியார் துறையில் நேரடியாகவோ அல்லது மறைமுகமாகவோ பாதுகாப்பு காவலர்களை பணியில் அமர்த்தும் நிறுவனங்களுக்கு பொருந்தும். தனியார் சிவில் பாதுகாப்பு காவலர்களை பணியமர்த்தும் நிறுவனங்கள் அல்லது நேரடியாக பாதுகாப்பு காவலர்களை பணியமர்த்தும் நிறுவனங்களுக்கும் இந்த விதிமுறைகள் கட்டாயமாகும். சவுதி அரேபியாவின் மனிதவள மற்றும் சமூக மேம்பாட்டுத்துறை அமைச்சகம் சவுதி அரேபியாவில் வசிக்கும் மாற்றுத்திறனாளிகளுக்கு விமானம் உள்ளிட்ட பொது போக்குவரத்து செயல்பாடுகளில் 50% தள்ளுபடி உட்பட பல்வேறு சலுகைகளை அறிவித்துள்ளது. இந்த வாய்ப்புகளை பயன்படுத்திக் கொள்வதற்கான தசிலாத் அடையாள அட்டைகளை சவுதி டேட்டா மற்றும் செயற்கை நுண்ணறிவு ஆணையம் டிஜிட்டல் டிரான்ஸ்ஃபர்மேஷன் ஏஜென்சி ஆகியவற்றின் பிரதிநிதிகள் முன்னிலையில் ஏற்பாடு செய்யப்பட்ட விழாவில் வெளியிடப்பட்டன. மனிதவளம் மற்றும் சமூக மேம்பாட்டுத்துறை அமைச்சகத்தில் பதிவு செய்யப்பட்ட மாற்றுத்திறனாளிகள் சவுதி குடிமக்கள் மற்றும் இகாமா வைத்திருக்கும் வெளிநாட்டவர்கள் தசிலாத் அட்டை பலன்களை பெற தகுதியுடையவர்கள் ஆவார்கள். பயணச்சீட்டு தள்ளுபடி அட்டை, தசிலாத் போக்குவரத்து பார்க்கிங் கார்டு மற்றும் ஆட்டிசம் அட்டை ஆகியவை தசிலாத் என்ற ஒற்றை அட்டையாக இணைக்கப்பட உள்ளன. தசிலாத் கார்டு வைத்திருப்பவர்களுக்கு அரசு போக்குவரத்து அமைப்புகளில் 50% தள்ளுபடி வழங்கப்படும். மேலும் அரசு நிறுவனங்களின் அணுகலில் முன்னுரிமை பார்க்கிங் உள்ளிட்ட பொது இடங்களில் வசதிகள் உள்ளிட்ட பல்வேறு சலுகைகளும் அறிவிக்கப்பட்டுள்ளன. ஆட்டிசம் பாதிப்பு உள்ளவர்களுக்கு அரசு மருத்துவமனைகள் மற்றும் சுகாதார நிலையங்களில் முன்னுரிமையும் பொது இடங்களில் நடமாடுவதற்கு முன்னுரிமையும் தசிலத் அட்டைகள் மூலம் வழங்கப்படும். தவக்கல்னா கித்மத் செயலி மற்றும் மனிதவள மற்றும் சமூக மேம்பாட்டு அமைச்சகம் செயலி மூலம் தசிலத் கார்டுகளை ஆன்லைனில் வழங்க தீர்மானிக்கப்பட்டுள்ளது. அடுத்ததாக இன்றைய நாணய மாற்று வீதங்கள் என்ன என்று பார்க்கலாம். சவுதி அரேபிய ரியால் ஒன்று இலங்கை ரூபா மதிப்பில் 97.72. அதே போல் சவுதி அரேபிய ரியால் ஒன்று இந்திய ரூபா மதிப்பில் 22.06%.